Concepts of sums problem varın. 7 capacitors, each of capacitance 2 microfarad are to be connected in a configuration to obtain an effective capacitance of 10 by 11 microfarad. Suggest a suitable combination to achieve the desired result. So அப்படி கனெக்ட் பண்ணோம்னா n கெபாசிட்டர் parallelல கனெக்ட் பண்ணும்போது FID capacitance C1 ன்னு எடுத்துக்கலாம். When n capacitors are connected in parallel FID capacitance என்ன வரும்னா n times of one of the capacitors ஒவ்வொரு capacitance value வரப்ப 2 அப்படினா n times of one of the capacitors 2 into n அப்படினு கொடுக்கலாம். அதே மாதிரி 7 minus n capacitor seriesல கனெக்ட் பண்ணலாம். Seriesல கனெக்ட் பண்ணும்போது FID capacitance C2 ன்னு வெச்சிட்டு when identical capacitors are connected in series ஆ இருந்தா FID capacitance பாத்தீங்கன்னா one of the capacitors divided by number of capacitors அப்படினு நம்ம போட்டுக்கலாம். Okay, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த C1 கெபாசிட்டன்ஸ் வந்து இந்த வேல்யூ C2 கெபாசிட்டன்ஸ் இந்த வேல்யூ இந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா சீரிஸ்ல ஆட் பண்ணுவோம். அப்படி சீரிஸ்ல ஆட் பண்ணா எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் ஈக்குவல் டு 1/C ஈக்குவல் டு 1/C1 + 1/C2 னு கிடைக்கும். இங்க C தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் 10 பை 11 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 1 இந்த 10 பை 11 போட்டுட்டு இங்க 1/C1 வந்து C1 வந்து 2n போட்டுங்க பிளஸ் 1/C2 C2 என்ன பண்றீங்கன்னா 1 2 7 மைனஸ் n இந்த 7 மைனஸ் n மேல போயிருமா இந்த 11 மேல போயிரும். ஓகே அப்ப வந்து 11 பை 10 னு வருதா இஸ் ஈக்குவல் டு அப்ப 1 பை 2n பிளஸ் 7 மைனஸ் n டிவைட் பை 2 னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 னு வெச்சிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் 1 வந்து 10 n ல மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 10 n அப்படினு மல்டிப்ளை பண்ணா 11 இன்டு 10 n டிவைட் பை 10 னு இருக்கு இஸ் ஈக்குவல் டு 10 n டிவைட் பை 2 n இருக்கு பிளஸ் 7 மைனஸ் என் இன்ட்டு 10 என் டிவைட் பை 2 வருது கரெக்டுங்களா. இப்போ இந்த 10 10 கேன்சல் பண்ணிடுங்க இங்கே என்ன என்ன 10 2 கேன்சல் பண்ணால் 5 இங்கே என் இருக்கு அப்படி என் இருக்கு இந்த 2 10 கேன்சல் பண்ணால் 5 அப்போ லெஃப்ட் சைடில் 11 என் கரெக்டாக இஸ் ஈக்குவல் 5 பிளஸ் இங்கே ரைட் சைடில் 7 மைனஸ் என் இன்ட்டு 5 இன்ட்டு என் அப்போ 7 மைனஸ் என் இன்ட்டு 5 என்னு இருக்குப்பா ஏன்னா இங்கே 10 என்னன்னு இருந்துச்சு இல்லையா அப்போ அந்த என் அப்படியே இருக்கு. இப்போ 11n இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் இந்த 7 இன்ட்டு 5 35n மைனஸ் n இன்ட்டு 5n மைனஸ் 5n ஸ்கொயர் எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 5n ஸ்கொயர் இந்த 35n இந்த 11n இருக்கு 35n லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 35n ஆல்ரெடி 11n இருக்குனால மைனஸ் 24n வந்துட்டு இந்த பிளஸ் 5 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 5ன்றது ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா n மைனஸ் 5 இன்ட்டு என்ன கிடைக்கும்னா 5n plus 1 is equal to 0 வரும். அப்படின்னா n is equal to 5 ஒன்று வருது இதில் இன்னொன்று வந்து n is equal to minus 1 by 5 வருது. n வந்து நெகட்டிவ்ல வராது ஃப்ராக்ஷன் வராது இன்னும் இன்டீஜரில் தான் வரும் பாசிட்டிவ் நம்பரில் தான் வரும். அப்போ n equal to 5 எடுத்துக்கணும். அப்படின்னா 5 கெப்பாசிட்டர்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி அப்புறம் ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸை கனெக்ட் பண்ணோம்னா அது அப்புறம் எல்லா காம்பினேஷனும் சீரீஸில் கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 by 11 வரும். அதாவது 5 கெப்பாசிட்டர்ஸ் 1 2 3 4 இது 5 இந்த 5 கெப்பாசிட்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து ரிமைனிங் ரெண்டு கெப்பாசிட்டர்லையும் அந்த ரெண்டு கெப்பாசிட்டி சீரீஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஏஎன் பி இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 பை 11 வரும். ஸோ அப்போ இங்கே என்னன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கெப்பாசிட்டரை பேரலாக எடுத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட்ல எத்தனை கெப்பாசிட்டி தெரியாதுங்களோ அது என்ன வந்து என்னென்ன வச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக எடுத்ததுன்னு அரிசி பண்ணி இப்படி சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The distance traveled by a particle is proportional to the square of time. Then the particle travels with uniform acceleration at the uniform velocity. Both of these at the speed changes. அதாவது வந்து இங்கே நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு இது மெத்தட் ஒன்று எப்படி பண்ணலாம்னா மெத்தட் ஒன்று வந்து இங்கே பாருங்க எஸ் எஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஆஃப் ஐடி ஸ்கொயர்னு வச்சுட்டு சும்மா நம்ம என்ன பண்ணலாம்னா யூ வந்து ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா எஸ் எஸ் ஈக்குவல் ஆஃப் ஐடி ஸ்கொயர் இல்லையா அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷன் ஸ்கொயர் ஆஃப் தி டைம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா இப்படி அப்போ எஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷன் ஸ்கொயர் ஆஃப் தி டைம்னா இந்த இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம எடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் எடுத்துக்கணும். அப்போ எஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷன் டைம் ஸ்கொயர் அதாவது எஸ் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து குவாட்ரடிக் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம்.
இல்லைன்னா வேற மெத்தட் எப்படின்னா இங்க நீங்க என்ன சொல்லிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைரக்ட் ப்ரொபஷன் ஸ்கொயர் ஆஃப் டைம் இங்க கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட்னா வெலாசிட்டி கிடைக்கும், அதாவது டிஎஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 2t இப்படின்னு வருது, இதுதான் வெலாசிட்டி வருது. அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு 2t னு வந்திருக்கான். இப்போ திருப்பி அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் என்ன வருது, 2 னு வருதா. ஒரு அதாவது ப்ரொபோஷனல் ஒரு கான்ஸ்டன்ட் கே இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கே ஒரு கே இருக்குன்னு வச்சுங்க, இந்த டிவி பை டிடி தான் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் ஈக்குவல் 2 இன்டு கே. அப்போ 2 இன்டு கேன்றது கான்ஸ்டன்ட், அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி கால்குலேஸ் மெத்தடில் பண்ணலாம், அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு எஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு பண்ணாலும், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து குவாட்ரடிகுலர் ரிலேஷன் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், இல்லைன்னா குவாட்ரடிக் கால்குலேஸ் மெத்தடில் பாருங்கள் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு.